கதையில் வரும் பெயர்களும் கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. For your kind information, விஜய் அம்மா எம்ப்ளாயி இல்ல, அவங்க இந்த கம்பெனியோட எம்டி. அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும். உன்ன மாதிரி அரியர் வச்சிருக்க கூடாதுரி, படிக்காத முட்டாள். நீ அது கூட ஆளல, வாய மூடு. பப்ளிக் பிளேஸ்ல வந்து அசிங் பத்தறா பாரு. ஏர்ம மாடு, ஏர்ம மாடு. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி, நான் ஆபீஸ்க்குள்ள எப்படி போறது? கால்நடையா தான் போணும். பின்ன என்ன, பறந்தா போக முடியும்? அட பத்தி உள்ள எப்படி போறது? கதவளியா தான் போணும். ஐயோ கடவுளே, இவன வச்சிட்டு ஒரே ரோதனையா போச்சு. டேய், அந்த ஆட்டை எப்படி பாக்கறது? அது வேணாம், நீ ஒண்ணு சொல்லட்டாவல, வாய மூடு. அங்க ஒரு அங்கிள் வராங்க, நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கேன். ஷட் அப். அதுக்குதான் கூட இந்த மாதிரி புத்திசாலி பையன் ஒருத்த வேணும்ன்றது. அவங்க பேரு ஸ்ரேயா. பொண்ணுங்க பேரை மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிட்டே, இதுவே அவங்க அப்பா வந்திருந்தா அவங்க அப்பா பேரை மறந்து போயிருப்பேன். ஏய், ஸ்ரேயான்ற நேம்ல எனக்கு காலேஜ்ல ஒரு கிரஷ் இருந்தாடி, அதனால அவங்க பேர் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா, நானும் கொஞ்சம் டீசன்ட் காய் தான். என்னது கிரஷா? இருடி, உன் அப்பறமேட்டு கவனிச்சுக்கறேன். ஸ்ரேயா மேம பாக்க முடியுமா? வாட்? அவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா பாத்துற முடியாதுமா. கொஞ்சம் யாம் இருக்க பயமேன். அடுத்த செகண்டே அந்த ஆன்டிய சம்மதிக்க நான் வைக்கிறேன் பாரு. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் செயல்ல ஒண்ணும் காணுமே தம்பி. பக்கதான போற இந்த சஞ்சயோட ஆட்டத்தை பாப்போம் பாப்போம். இந்த வரங்க பாரு, அவங்க தான் போல. வாவ், ரொம்ப அழகா இருக்காங்களே. ஏய் எருமை, ரோஸ் அவங்களுக்கு மருமவனா? உனக்கு அவங்க அம்மா மாதிரிடா. ஷோ வாட், அதான் ரோஸ்க்கு இந்த மேரேஜ் ஆகலையே, அதனால என்ன இப்ப? அட ராமா, ஒரு பொண்ணு கூட விட்டு வைக்க மாட்டான் போலயே. இவனெல்லாம் கட்டிட்டு நான் என்ன பாடு பாட போறேன்னு தெரியல. இப்போ எப்படி படுத்துறானே? ஹலோ மேம். ஹாய், மை நோ ஹூ யூ கைஸ் ஆர். மேம், வி ஆர் விஜய் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹோ, நீங்களா விஜயோட ஃப்ரெண்ட்ஸா? ஓகே பா, என்ன வேணும்? மேம், யூ லுக் சோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா இருக்கீங்க. விஜயோட மாம்னு சொன்னா சத்தியமா யாரும் நம்பவே மாட்டாங்க. நீங்க விஜயோட சிஸ்டர் மாதிரியே இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். பாட்டி மாதிரி இருக்க, அதுக்கிட்ட போய் பியூட்டிஃபுல்னு பியூட்டி மாதிரி புளிக்கிட்டு இருக்கான் பாரு. ஹோ ஹோ, தேங்க் யூ தேங்க் யூ. எல்லாரும் என்ன அப்படி தான் சொல்வாங்க. தேங்க் யூ சோ மச் மேம். நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேன் யூ ப்ளீஸ் மேக் நியர் டைம் ஃபார் us? யா, நோ ப்ராப்ளம், வீட்டுக்கு வாங்க பேசலாம். ஓகே மேம், ஷூர். நாங்க 10 மினிட்ஸ்ல உங்க வீட்ல இருப்போம் மேம். ஓகே, பை, see you there. ஓகே மேம். ஹேய், இவங்க அவ்வளவு மோசமானவங்களா இல்லடி, நல்லவங்க தான். விஜய் தான் பீல் அவுட்டிட்டு இருந்தான் போல நம்மகிட்ட. ஏய், ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. அதெல்லாம் சரி, அது எப்படிடா பாட்டி கூட உன் கண்ணுக்கு பியூட்டியா தெரியுது? உன்னை தவிர என் கண்ணுக்கு எல்லாரும் பியூட்டியா தான் தெரியுவாங்க பூமாரி. சரி ஷட் அப், வரியா விஜய் வீட்டுக்கு? போவோம். வா வா, போய் தான ஆவணும். விஜயோட வீடு என்னமா இருக்கு, அல்டிமேட்டா இருக்குல. ஆமாமா, விஜயோட அம்மா பார்த்தாலே தெரியல அவங்க சரியான பணக்காரவங்கன்னு. அப்ப வீடு மட்டும் எப்படி குப்பை மாதிரியா இருக்கும்? ரோஸ் கொடுத்து வச்சவடா, இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமவளா ஆக போறா. ஆமா ஆமா. ஹலோ, who are you? இடியா டி, இடியாரன் தெரியலையே. ஒருவேளை வீட்டு வேலைக்காரியோ? ஹீ நாய், வீட்டோட வேலைக்காரி இவ்ளோ கியூட்டா வாடி இருக்கா, வாய் முறி. We are Vijay friends. ஹோ, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸா? அண்ணா இதுக்கு முன்னாடி நான் உங்க பார்த்ததே இல்லையே. அண்ணனா? ஓ, விஜய்க்கு தங்கச்சி இருக்கா? அட பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லல.
ஆமாண்டி, பைபிள சொல்லாம ஏமாத்திட்டான். ஆமா, அவன் தங்கச்சி உங்ககிட்ட வந்து காப்பாத்த வேணாம், அதனால தான் சொல்லாம மறைச்சிட்டான் போல. வாய மூறி. நோ, வி ஆர் ஃப்ரம் இந்தியா. நாங்க இப்பதான் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், சோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மேபி வாய்ப்பு இல்ல. மை செல்ஃப் சஞ்சய் அண்ட் அவர் பேர் பூமாரி. ஓகே, ஹாய் மைனா, நைஸ் டு மீட் யூ. இன்னது நைனாவா? அடி நாயே, அது நைனா இல்ல நாய்னா. இன்னமோ போ, என்ன பேர் வைக்கறாங்க? என் பேர் எவ்வளவு அழகா இருக்கு பூமாரி. இந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிரலாம். உனக்கு பொறாமடி, வாய மூடு. நீங்க விஜய் பாக்க வந்திருக்கீங்களா? அவன் வீட்ல இப்ப இல்லையே. அதான் எங்களுக்கு தெரியுமே. வாட்? இல்ல, நாங்க உங்க அம்மா பாக்க தான் வந்திருக்கோம். பட் எங்க அம்மா அப்பாயின்மென்ட் இல்லாம யாரையுமே பார்க்க மாட்டாங்களே. நீங்க எப்படி வீட்டுக்கு வந்திருக்கீங்க? விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனத கூட எங்க அம்மா அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு தான் பார்ப்பாங்க. இல்ல, உங்க அம்மா தான் வர சொன்னாங்க. ஓ அப்படியா? அப்ப வெயிட் பண்ணுங்க, நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்க வெயிட் பண்றோம். தேங்க் யூ. ஓகே. அவ ரொம்ப கியூட்டா இருக்கால தம்பி. மொறப்படி, அந்த பொண்ணு உனக்கு தங்கச்சி பா. ஹ, நிம்மதியா ஒரு பொண்ணு கூட டியூட் கூட பாட மாட்டான். பொசசிவ் காரி. அப்படியே வச்சுக்கோ. ஏன் குடி பொறாம புடிச்சவளே.